எய்ட்ஸ், அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், ஹெச்ஐவி அப்படிங்கிற வைரஸ்னால மனித உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸோட கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒவ்வொரு நோயாக வந்து அதை எதிர்த்து போராட சக்தி இல்லாமல் போய் விளைவு மரணம். இதுதான் எய்ட்ஸ். அதனால தான் இதை உயிர்கொல்லி நோயின்னு சொல்கிறோம். இன்றைக்கி இந்த உலகத்தில் 37 கோடி பேருக்கு மேலே இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 1-14 வயசில் இருக்கிற குழந்தைங்க மட்டும் 1.5 கோடியை தாண்டுது. கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குல்ல. உலகத்தில் இத்தனை பேரை ஆட்டி வைக்கிற இந்த எய்ட்ஸ் முதன் முதல்ல எங்கே, யாருக்கு வந்துச்சு, யார் மூலமாக பரவுச்சு? 1980 வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஒரு வகையான சிம்பான்சியை வேட்டையாடின 2 இளைஞர்களுக்கு அவங்க உடம்புல இருந்த காயம் மூலமாக அதோட ரத்தம் புகுந்து இந்த நோய் தொற்று மனிதர்களுக்கு பரவனதாக சொல்கிறாங்க. மேலும் சிம்பான்சியில் இருக்கும் போது சிமியன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸாக இருந்தது மனித உடலுக்கு மாறினதும் மியூட்டேட் ஆகி ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸாக சிம்பான்சி ஹியூமன் ரெண்டு உடம்புலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தாக்குதலை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதுக்கப்புறம் 1990களில் இந்த நோய் உலக நாடுகள் முழுக்க பரவிடுச்சு. சரி, எய்ட்ஸை பற்றி இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இன்னைக்கு May 18, வேர்ல்ட் எய்ட்ஸ் வேக்சின் டே. அதாவது உலகம் முழுக்க பரவி இருக்கும் இந்த உயிர்கொல்லி நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த நாள் அனுசரிச்சுட்டு வராங்க. இது எப்போல இருந்துன்னா May 18, 1997 அமெரிக்காவில் இருக்கிற மார்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அப்போதைய அமெரிக்கன் பிரசிடென்ட் பில் கிளின்டன் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதில் எய்ட்ஸ் உலகையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோயாக உருவெடுத்திருக்கு, அதனால் அதற்கான வேக்சினை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும், அடுத்த 10 வருஷத்துலேயாவது இதுக்கான வேக்சினை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை முன்வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷமான 1998 இப்போ வர May 18 நம்ம வேர்ல்ட் எய்ட்ஸ் வேக்சின் டேவாக அப்சர்வ் பண்ணுறோம். மேலும் இந்த டே ஹெச்ஐவி வேக்சினை கண்டுபிடிக்க தூண்டுற தினமாக மட்டும் இல்லாமல் அதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற டாக்டர்ஸ், வாலண்டியர்ஸ், சயின்டிஸ்ட் இவங்க எல்லாரையும் தேங்க் பண்ணுறதுக்காகவும் எய்ட்ஸ் நோயை பற்றின தெளிவான அவேர்னஸை சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் தான் இந்த வேர்ல்ட் எய்ட்ஸ் வேக்சின் டேவை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அலர்ஜிஸ் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸுங்கிற இயக்கம் செயல்படுத்திட்டு வருது. பட் சேட்லி 1980ஸில் பரவ ஆரம்பித்த இந்த நோய்க்கு 40 வருஷம் ஆகியும் இன்னும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கல. உலகம் முழுக்க லட்சக்கணக்கான பேர் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தாலும் இது இன்னும் சாத்தியமாகலை. இதில் சின்னதாக நம்மளை திருப்திப்படுத்துகிற விஷயம் என்னன்னா, இத்தனை வருஷ ஆராய்ச்சிக்கு அப்புறம் இதே இன்ஸ்டிடியூட் 2016 ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டெஸ்டிங்கில் ஓரளவுக்கு எய்ட்ஸை இதை கண்ட்ரோல் பண்ணுறதா சொல்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த குறிப்பிட்ட சிலரை தேர்ந்தெடுத்து இந்த வேக்சினை இன்ஜெக்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கான ரிசல்ட் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அதாவது 2021 அப்புறம் தான் இதை தெளிவாக சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கும் கொரோனாங்கிற உயிர்கொல்லி நோய்க்கு வேக்சின் கண்டுபிடிக்க உலகமே போராடிட்டுருக்கு. பிளட் டிரான்ஸ்மிஷன் மூலமாக பரவுகிற எய்ட்ஸுக்கே 40 வருஷமாக வேக்சின் கண்டுபிடிக்கிறது போராட்டமாக இருக்குது. ஆனால் கொரோனா சொல்லவே வேணாம், வெறும் காற்று மூலமாகவே பரவிட்டுருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும். வருமுன் காப்பதே சிறந்தது. இது எய்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, கொரோனாக்கும் பொருந்தும். சரி, இப்போ நம்ம சைட்லேருந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம்? எய்ட்ஸை பற்றி தெரியாதவங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம், இல்லை அதை பற்றின தப்பான புரிதலையும் மாற்றலாம். எய்ட்ஸ் நோய் இருக்கவங்க கிட்ட பேசுறதாலேயோ இல்லை அவங்க கூட பழகிறதாலேயோ இது பரவாது அப்படிங்கிறத புரியப்படுத்தலாம். இந்த சொசைட்டியில் அவங்கள அவாய்ட் பண்ணாமல் தடுக்கலாம். இந்த உலகம் எல்லாருக்குமே பொதுவானது தான், மனித நேயமே மகத்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே ஹாப்பி.